ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பயோகரிய வேர்ல்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th பாட்டனி சாப்டர் 1, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ரீப்ரொடக்ஷன் மெத்தட் விச் ஹெல்ப் டு ப்ரெப்ரிட்டேட் இட்ஸ் ஓன் ஸ்பீசிஸ் வித்தவுட் த கேமெட் ஃபார்மிங் வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமெட் இஸ் ரெஃபர் டு த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃப்ரம் த யூனிட் 1 டு யூனிட் 1 ஆஃப் த கிளாஸ் 11 we know that the reproduction is the one of the attributes. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், இந்த ரீப்ரொடக்ஷன் மெத்தட் வந்து அதோட ஓன், இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எந்த ஒரு கிராமேட் ஃபார்மேஷனும் இல்லாமல் தன்னோட ஓன் ஸ்பீசிஸை உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் யூனிட் 1 ஆஃப் 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த லிவிங் திங்ஸ் வந்து எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பற்றி பண்ணியிருப்போம். இந்த லோவர் பிளான்ஸ் பங்கி அந்த அனிமல் ஷோஸ் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது லோவர் பிளான்ஸ் வந்து நிறைய லோவர் பிளான்ஸ் ஃபங்கை லோவர் பிளான்ஸ்லாம் நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை சொல்லுது. அதில் சம் ஆஃப் த மெத்தட் வந்து இன்க்ளூட் த ஃபார்மேஷன் ஆஃப் கொனிடா. கொனிடா வந்து பென்சிலையிலும் அசோஸ்பெர்குலஸ்லேயும் நடக்கும். பட்டிங் வந்து ஈஸ்ட்லேயும் ஹைட்ராலையும் நடக்கும். ஃப்ராக்மெண்டேஷன் வந்து ஸ்பைரோகைரால் நடக்கும். ப்ரொடக்ஷன் ஆஃப் கெமா வந்து மார்க்சென்டியாவில் நடக்கும். ரீஜெனரேஷன் வந்து பிளனராவில் நடக்கும். பைனரி ஃபிஷன் வந்து பாக்டீரியாவில் நடக்கும். இதை பற்றி நம்ம இன்னும் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெஃபர் த சாப்டர் ஒன் ஆஃப் யூனிட் ஒன் ஆஃப் லெவல்த் ஸ்டாண்டர்ட். இந்த இண்டிவிஜுவல் ஃபார்ம் பை திஸ் மெத்தட் வந்து மார்பாலஜிக்கலாக அப்புறம் ஜெனட்டிக்கலாக ஐடென்டிக்கலாக இருக்கும். அதை வந்து க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ஸ் வந்து ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அது வந்து நிறையா மெத்தட்ஸில் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அது வந்து ஒவ்வொன்றா கீழே கொடுத்துருவாங்க. அதை பற்றி நம்ம வர வர வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.